இதுதான் டோட்டல் ஹீட்டருங்க. அதாவது ஹீட்டர்னாவே பிளம்பர் எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாத ஒரு ஹீட்டர்னா நம்ம ஹீட்டர் தான். இன்னொரு விஷயம்னா வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, டோட்டல் மிஷினே இவ்வளோ தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஆன் அடித்து இப்படி மாட்டுறதாங்க. டைரெக்டாக இப்போ உங்கள் கண் முன்னாடி லைவ் டெமோ காமிக்கிறேன். இப்போ ஹீட்டர்னா பாருங்கள் பைப்பில் சொல்லுவீங்களா, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறேன்னா மிஷினோட அடிப்பகுதி. ஆமாங்க, எப்போவுமே என்னென்னா தண்ணி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் சுவிட்ச் போடணும். ஆன் பண்ணக்கெல்லாம் பாருங்கள் க்ரீன் லைட் எரியுதுங்களா, நீங்கள் தண்ணியே தொட்டு பார்க்கலாம், ஷாக் அடிக்கும். குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருப்பாங்க, ஒரு ஹாஸ்டலில் யூஸ் பண்ணுறாங்க, அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பைப்பில் சொருவீங்க, ஃப்ளக்கில் சொருவிட்டு கையில் கூட பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ தான் ஆன் பண்ண பார்த்தீங்களா, ஆன் பண்ணி பாருங்கள் 2 செகண்ட் கூட அவ்வளோ தொட்டு பாருங்கள், அதுக்குள்ளே ஹீட் அடிச்சு பாருங்கள், சூடாச்சு பாத்தீங்களா. கட்டே இல்லாத வீடியோ. ஆமாங்க, அதுக்குள்ள சூடாச்சு இல்லைங்களா. ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமெரிக்கா மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் இருந்து இந்த வீடியோவில் 4-5 செகண்டில் எப்படி சுடு தண்ணி போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பில் பட்டன் மறந்துக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தத எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சன் வாட்டர் ஹீட்டர் பற்றி பார்க்க போகிறேங்க. சன் வாட்டர் ஹீட்டுங்கிறது யார் தயாரிக்குதுன்னா ஸ்வாட் அசோசியேட்ஸுங்கிற கம்பெனி தயாரிக்குது. இது எங்கே இருக்குன்னா ஈரோடு சேலம் ரெண்டு இடத்துலையுமே தயாரிக்கிறோம். சன்னுங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 வருஷமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியும் 5 வருஷம் சர்வீஸ் வாரண்டியும் மொத்தம் 7 வருஷம் இருக்குது. நம்ம இந்தியா ஃபுல்லாக அனுப்பி தரேங்க. பட் என்னென்னா ஒரே ஒரு விஷயம், இதுதான் டோட்டல் ஹீட்டருங்க. அதாவது ஹீட்டர்னாவே பிளம்பர் எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி எதுவும் தேவைப்படாத ஒரு ஹீட்டர்னா நம்ம ஹீட்டர் தான். இன்னொரு விஷயம்னா வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க, டோட்டல் மிஷினே இவ்வளோ தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஆன் அடித்து இப்படி மாட்டுறதாங்க. அதாவது மெயின் விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் ஹீட்டர்னா நீங்கள் 8,000-10,000 போட்டு ஹீட்டர் மாட்டணும், 20,000-30,000 போட்டு சோலார் மாட்டணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு டேப்பும் ஃப்ளக் இருந்தால் போதுங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளக்கில் வந்து இந்த மாதிரி ஆன் பண்ண இதை ஃப்ளக்கில் சொருவி சுவிட்சை படிச்சுட்டு போடக்கூடாதுங்க. மெயின் விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஓஸ் கொடுத்துருவோம். உங்களுக்கு தர ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் ஓஸுங்க. நான் இதில் வந்து சின்ன இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக போட்டு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தரது 1.5 மீட்டராக கொடுத்துருக்கோம். இது வெறும் பச்சை தண்ணி போகிற ஓஸ் தான், நம்ம எவ்வளோ வேணால் வாங்கி போட்டுக்கலாம். இதனால் இது உள்ளே போகிறது பச்சை தண்ணி தான், வெளியே வரதான் சுடு தண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பில் சொல்கிற ஒரு யூனியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொடுத்துருக்கோம். அதாவது 1.5 3/4 இன்ச்னு கொடுத்துருவோம். நார்மல் பைப்பாக இருந்தால் 1.5ங்க, கொஞ்சம் பெரிய பைப் பிளாஸ்டிக் பைப் பித்தளை பைப் வந்துச்சுன்னா 1.5 3/4 இன்ச். அதில் 1 இன்ச் வேணாலும் நம்ம ஹார்ட்வேர் கடையிலே கிடைக்கும், வாங்கி போட்டுக்கலாம். ஓஸும் அதே மாதிரி தான், நீங்கள் இதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். இதில் என்னென்னா இப்போ வந்து பாருங்கள் டைரெக்டாக இப்போ உங்கள் கண் முன்னாடி லைவ் டெமோ காமிக்கிறேன். இப்போ ஹீட்டர்னா பாருங்கள் பைப்பில் சொல்லுவீங்களா, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறேன்னா மிஷினோட அடிப்பகுதி, மிஷினை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சும்மா அழுத்தி ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்ஸ் நீங்கள் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணக்குள்ள மேலே வரைக்கும் ஏற்றி விட்ருங்க, ஃபுல் டைட் பண்ணி விட்ருங்க. நம்ம டெமோக்காக சும்மா பாதி மட்டும் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா மெயின் விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு தண்ணி தான் திறக்கணும். தண்ணி திறந்தீங்கன்னா பச்சை தண்ணி தான் வெளியே வரும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சுவிட்சை போடணும். பாரு கண் முன்னாடி திறந்துருக்குங்களா, உள்ளே ஃபுல்லாகி வெளியே வரும். வெளியே வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் சுவிட்சை போடுங்க. ஆமாங்க, எப்போவுமே என்னென்னா தண்ணி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் சுவிட்சை போடணும். ஆன் பண்ணக்கெல்லாம் பாருங்கள் க்ரீன் லைட் எரியுதுங்களா, நீங்கள் தண்ணியே தொட்டு பார்க்கலாம், ஷாக் அடிக்கும். குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருப்பாங்க, ஒரு ஹாஸ்டலில் யூஸ் பண்ணுறாங்க, அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் மிஷினாக நீங்கள் கையில் கூட பிடிச்சிக்கலாங்க. அதாவது என்னென்னா ஒரு டூர் போகிறோம், ஒரு ட்ராவலிங் போகிறீங்க, சுடுதண்ணி வேணும்னா நீங்கள் ஒரு ஹாஸ்டல் ஒரு சுடுதண்ணி வேணும், ஹீட்டர் நமக்கு யாரும் கேட்க தேவையில்ல. ஒரு பேக்கில் வச்சுட்டு போகிறீங்க, பைப்பில் சொருவீங்க, ஃப்ளக்கில் சொருவிட்டு கையில் கூட பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ தான் ஆன் பண்ண பார்த்தீங்களா, ஆன் பண்ணி பாருங்கள் 2 செகண்ட் கூட அவ்வளோ தொட்டு பாருங்கள், அதுக்குள்ளே ஹீட் அடிச்சு பாருங்கள், சூடாகிடுச்சு பார்த்தீங்களா. கட்டே இல்லாத வீடியோ. ஆமாங்க, அதுக்குள்ளே சூடாகிடுச்சு இல்லைங்களா. அதாவதுங்க நார்மல் ஹீட்டர்னாவே ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணால் தான் சுடுதண்ணி வருங்க. வால்மூண்டி ஹீட்டர்னாவே அதாவது ஒரு 3 லிட்டர் 5 லிட்டர்னா கூட 2 நிமிஷம் ஆகிடும். இது 2 செகண்ட்லேயே சூடாகிடுச்சு பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, கையே வைக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட்ட கூட தான் குளிக்க முடியும். இந்த ஹீட்டில் நம்ம குளிக்க முடியல, கொதிக்குது பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் வாட்டரை மீடியமாக வச்சிங்கன்னா ஃபுல்லாகவும் திறக்க வேண்டாம், தண்ணி கம்மியாக வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சிங்கன்னா ஒரு 20 லிட்டர் பக்கெட் ஒரு 5-6 நிமிஷம் பிடிச்சிக்கலாம். தொட்டு பாருங்கள், இதே ஹீட் அதிகம் தான். நீங்கள் தண்ணி மோடமாக இருக்குது, தண்ணியே உங்களுக்கு ஜில்னஸாக இருக்குது. தண்ணி தட்டு தட்டு பாருங்கள், தண்ணியே ஜில் ஜில்னு இருக்குங்களா, மெதுதுன்னு கூட இல்லை, ஜில் ஜில்னு இருக்குது. அதாவது பைப்பில் சொருவுறீங்க, தண்ணி திறக்கிறீங்க, சுவிட்சை போடுறீங்க, அவ்வளோதாங்க. இதில் வேறு எந்த வேலையுமே இல்லை. 24 மணி நேரம் விட்டாலும் சுடுதண்ணி வருங்க, 24 மணி நேரம் விட்டாலும் சுடுதண்ணி வரும். டேங்கில் எவ்வளோ தண்ணி இருக்குதோ உங்களுக்கு அதே சமயம் கரண்ட் இருக்கணும், கரண்ட்டு டேங்கில் தண்ணி ரெண்டு இருந்தால் 24 மணி நேரம் சுடுதண்ணி வருங்க. அதாவது குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, ஒரு பாத்ரூம் போகிறாங்க, ஒரு விடிகாலம் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க, ஒரு மக்கு எடுத்துகிட்டு கூட அடைச்சிக்கலாங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு 10 பேர் 100 பேர் குளிக்கிறனாலும் 100 பேர்னாலும் குளிச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பைப் அடிச்சுக்கோங்க.
இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா பாலிப்ரொப்பிலின் பாடிங்க, சுத்தியில் அடித்தாலும் உடையாது சரிங்களா. இருக்கிறதே ஹெவி பாடி. இதில் இருக்கிற எலமெண்ட் தெர்மோஸ்டாட்டு ஐஎஸ்ஐங்க, காப்பர் எலமெண்ட் தான் கொடுத்துருக்கு, உள்ள ஹீட் ஆகுது இல்லைங்களா. அதனால் அந்த ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் லாஸ் ப்ராப்ளம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து 7 வருஷம் உங்களுக்கு வாரண்டி கேரண்டியே கொடுத்துருக்கு. வாரண்டி கேரண்டியா? ஆமாங்க ஆமாம், உங்களுக்கு கேரண்டி கிடையாது, தனியாக கொடுத்துருக்கு மாதிரி. 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியாகவும் 2 வருஷத்துக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் மாற்றி கொடுத்துருவோம். அதாவது எந்த ஸ்பேர் பண்ணாலும் ஸ்பேர் புதுசாக மாற்றி கொடுத்துருவோங்க. அதாவது நான் சொல்கிறேன்னா 5 வருஷம் சர்வீஸ் வாரண்டி, மொத்தம் 7 வருஷம் கொடுத்துருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷம் லைஃப் இருங்க. இப்போ பாருங்க இன்னொரு விஷயம் பாருங்கள், இப்போ நம்ம பேசிட்டுருக்குள்ளே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, சுவிட்ச் ஆனில் இருக்குது, பைப்பை மட்டும் அடிச்சிட்டேன். அப்போ தண்ணி இல்லாமல் மட்டும் மிஷின் மெல்ட் ஆகிடும், ஃபயர் ஆகிடும்னு ஒரு சில பேர் பயந்துக்கிறாங்க. நம்ம வந்து 30 வருஷம் கொடுத்துட்ருக்கோம், என்றைக்குமே ஃபயர் ஆகாது. பட் எதுக்காகனா இந்த மாதிரி தெர்மோஸ்டாட் இருக்குது, அப்புறம் கட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள், கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா எப்படி கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா சுவிட்ச் ஆனில் இருக்குது, பைப் மட்டும் அடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஒரு சொந்த பந்தம் இருக்காங்க, இது மட்டும் ஹீட் ஏறி மெல்ட் ஆகி போயிடும். இல்லை, மற்ற கம்பெனியில் இந்த மாதிரி தெர்மோஸ்டாட் இல்லாமல் இருந்தால் மிஷின் மெல்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இது வந்து தெர்மோஸ்டாட் இருக்குனால கட் ஆஃப் ஆகிடும், பயப்பட வேண்டியது. ஒரு தெர்மோஸ்டாட்டுக்கு 4 தெர்மோஸ்டாட்டோட குவாலிட்டி ஒரே தெர்மோஸ்டாட்டை கொடுத்துருக்கோம். அதாவது என்னென்னா, இப்போ கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் தண்ணி திறந்து விடுங்க. ஓகே, தண்ணி திறந்தீங்கன்னா மறுபடியும் சுடு தண்ணி போயிட்டு பஸ் தண்ணி தான் வரும். வந்ததுக்கு அப்புறமே இந்த ரீஸ்டார்ட் பட்டனை கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பட்டனை அழுத்தி விட்டீங்கன்னா தான் ரீஸ்டார்ட் ஆகும்னு வச்சுங்களேன். அதாவது என்னென்னா, மெயின் விஷயம் எப்போவுமே க்ரீன் தான், ஒர்க்கிங் தான், க்ரீன் இருந்தால் தான் சுடு தண்ணி வருதுன்னு அர்த்தம். ரெட் லைட் எப்போ வரும்னா, டேங்கில் தண்ணியே இல்லாத சமயத்தில் தான் ரெட் லைட் வருது. ஆமாம் ஆமாங்க. என்ன மிஸ்டேக்னா, சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ண ஆஃப் பண்ணாமல் பைப் அடைச்சிருப்பாங்க, அல்லது டேங்கில் தண்ணி வந்து பாரு, நீங்கள் ஒரு பக்கெட் நம்பறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பிடிச்சிக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு பல்லு அழகிட்டு இருக்கலாம், வேறு கிச்சனில் இருக்கலாம், இல்லை வேறு ஒர்க்கில் இருக்கலாம், திடீர்னு டேங்க் ட்ரை ஆனது தெரியாது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணால் மிஷின் கட் ஆஃப் ஆகிடும். அதனால் ஓவர் ஹீட் ஆகுது, கட் ஆஃப் ஆகிடும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆமாம், எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. 2 விஷயத்த சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் உங்களுது, மிஷின் லைஃபு 15 வருஷம் வருங்க. என்னென்னா, தண்ணி வந்ததுக்கப்புறம் சுவிட்சை போடணும், எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பயப்படுத்துவோங்க. ஒருவேளை மிஸ்டேக் ஆனாலும் கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கு தான் தெர்மோஸ்டாட் இருக்குது, உங்களுக்கு கேரண்டியே 7 வருஷம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் 2 மாடல் கொடுத்துருக்கோம், சன் எஸ்எஸ்ன்னு இது மாடல் பேருங்க. இப்போ யூஸ் பண்ணுறது வந்து எஸ்எஸ், சன் எஸ்எஸ் ரெகுலர் மாடலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சன் விஎக்ஸ்னு ஒரு மாடல் கொடுக்குறோம். விஎக்ஸ்னால் எம்சிபி வச்சு தர்றதுங்க, ஸ்விட்சிங்களா, சுவிட்சு ஒயரிங்கில் ஷார்ட் ஆனால் ட்ரிப் ஆகும் இல்லைங்களா. மெயினில் இன்றைக்கி எல்லோரும் வீட்லேயுமே பாருங்கள், பிரேக்கர்னு கொடுத்துருப்பாங்க, அந்த பிரேக்கர் தான் நம்ம இதில் வந்து வச்சு கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா, ஒயரிங்கில் ஷார்ட் ஆனால் ட்ரிப் ஆகுங்க. அது இன்றைக்கி எல்லோரும் வீட்லேயும் மெயினில் ஃபீஸ் கரையதுக்கு அடுத்தது பிரேக்கர் தான் இருக்குதுங்க. ஒவ்வொரு ரூமுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒவ்வொரு தனித்தனியும் எல்லா ரூமுக்கும் சேர்த்து ஒரு எம்சிபின்னு ஒன்று இருக்கும். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் லெவலில் எல்லாமே பிரேக்கர் இருக்குது. இருந்தால் தேவை இல்லைங்க, இல்லைன்னா வாங்கி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம்னா, ஒயரிங்கில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆனால் இது ட்ரிப் ஆகிடும். அதனால் இது இன்னொரு விஷயம்னா, நமக்கு பாத்ரூமில் ஃப்ளக்கு உள்ளேருந்து உள்ளே இருக்கும், சுவிட்ச் வெளியே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு தண்ணி திறந்து சுவிட்சை போடுறோம், ஒரு பக்கெட் ஃபுல்லானா கூட வெளியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ளே போய் பயப்படுத்திட்டு குளிப்போம். இது வந்து உள்ளே ஆனாக பண்ணிக்கலாம், ஒரு 1/2 பக்கெட் வேணாலும் உள்ளே ஆனா பண்ணிட்டு, இல்லை கடைசியாக நீங்கள் வெளியே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து 3380 ரூபாங்க, 600 ரூபா லெஸ் பண்ணி 2780 பண்ணி கொடுத்துறோம். இது வந்து 2880 ரூபா எம்ஆர்பி, 700 ரூபா டிஸ்கவுண்ட், 2180 பண்ணி கொடுக்குறோம். நம்ம ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சன் ஹீட்டருங்க, இந்தியாவில் பேட்டர்னேட் வாங்கியிருக்கோம். யார் தயாரிக்கிறதுனா, ஸ்வாட் அசோசியேட்ஸுங்கிற கம்பெனி தான். பாருங்கள், மிஷினுக்கு மேலே சன் இன்ஸ்டன்ட் கீசர்னு சீல் இருக்குங்களா, மிஷினுக்கு கீழே சன் இன்ஸ்டன்ட் கீசர்னு கொடுத்துருக்குங்களா. சன் கீசர்லேயே பாருங்கள் 6 தெரியுதுங்களா, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அது அது இருக்கும் பாருங்கள், இந்த மிஷினோட கிளாம்பில் பாருங்கள் தான் சன் இன்ஸ்டன்ட் கீசர்னு கொடுத்துருக்குங்களா. ஆமாம், எதுக்குன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து குவாலிட்டியாக கொடுத்து. ஒரு விஷயம் பாருங்கள், மிஷின்லேயே பாருங்கள் கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்குங்களா, இதுலேயும் சன் இன்ஸ்டன்ட் கீசர் லேபிளும் இருக்கும், வித் கஸ்டமர் கேர் நம்பர், வித் நம்ம இயர் மந்த் டிக் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது இந்தியா ஃபுல்லாக இருந்தாலும் சரிங்க, மிஷினில் ப்ராப்ளம்னா நீங்கள் பிரிக்கக்கூடாது, எங்களுக்கு அனுப்பி கொடுத்தா பண்ணி கொடுத்துருவோம். அதாவது என்னென்னா, இது 12 போல்ட்டு தாங்க, கழட்டுறதுக்குன்னா 5 நிமிஷம் தான், ஆனால் ஒயரிங் லைன் மாற்றி கொடுத்துருவாங்க. ஏன்னா மற்ற ப்ராடக்ட்டுக்கு ஒரு நியூட்ரல் ஃபேஸ் மாற்றினா பிரச்சனை வராதுங்க. இது வந்து தண்ணியில் யூஸ் பண்ணுறதுனால, பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுனால, ஒயரிங் லைன் நியூட்ரல் ஃபேஸுக்கு ரவுண்ட் எடுத்து கூட போய் மாற்றி கொடுத்துருன்னா அந்த பிரச்சனை ஆகிடும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு இப்போ அனுப்பி கொடுத்தா பண்ணி கொடுத்துருவோம். எலமெண்ட் தெர்மோஸ்டாட் எது போனாலும் மாற்றிக்கலாங்க. இந்த பாடியோட குவாலிட்டி சுத்தியில் அடித்தாலும் உடையாது, அன்பிரேக்கபிள் பாடி, பாலிப்ரொப்பிலைன்லேயே வெர்ஜின் பாடி. மினிமம் ஒரு 15 to 20 வருஷம் வருங்க, 15 to 20 வருஷம் லைஃப் வரும். பட் இன்கேஸ் எது வந்தாலும் எங்களுக்கு அனுப்பி கொடுங்க, பண்ணி கொடுத்துருவோம். அதாவதுங்க, இப்போ நார்மல் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வாட்ஸ் வருங்க, 20 நிமிஷத்துக்கு 1 யூனிட் ஆகுதுன்னா, 20 நிமிஷத்துக்கு 1 பக்கெட் 1.5 ரூபா 1 ரூபா ஆகுதுன்னா, நம்மளது 1000 வாட்ஸ் 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் தான் இல்லைங்களா. 1 மணி நேரத்தில் 8 பக்கெட் தண்ணி பிடிச்சிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ ஒரு பக்கெட்டுக்கு 30 to 40 காசு வரும். அதனால் 7 வருஷம் உங்களுக்கு வாரண்டி கேரண்டி கொடுத்துருக்கோம், நீங்களே ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னா,
வீட்டுக்கு தேவையானவங்க ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, ஒருத்தர் வேணாலும் குடிச்சிக்கலாம். ஒரே வீட்டில் கூட நம்ம 10 பாத்ரூம் இருக்கலாங்க, 10 ஹீட்டர் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை ஒரே ஹீட்டர் வச்சு கூட 10 இடத்துக்கு யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஹோட்டல், ரிசார்ட்டு, ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி எல்லா பர்பஸும் கிச்சனுக்கும் யூஸ் பண்ணலாம், பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணலாங்க, எங்கே தேவைனாலும் மாட்டிக்கலாம். ஓகே காஸ், நீங்கள் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே சார், இப்போ நம்ம ஷாப் எங்கெங்கே இருக்கப்பட்டது சொல்லுறீங்களா சார்? ஈரோடு சேலம் ரெண்டு இடத்துலையுமே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அசம்பிள் பண்ணுறது இங்கே தான் பண்ணுறோம். ஓகே, அதனால் நீங்கள் நேரடியாக வந்தால் டெமோ பார்த்து வாங்கிக்கலாங்க. சேலத்தில் ஸ்வர்ணபுரி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது, விநாயகர் கோவில் ஸ்ட்ரீட்டில். ஈரோட்டில் பெருந்தூரோடு கலெக்டர் ஆஃபீஸுக்கு அடுத்து பழையப்பழத்தில் இருக்குது. பழையப்பழத்துலேருந்து உள்ள லெஃப்ட் உள்ளே வந்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து வரக்குள்ள ஒரு 100 மீட்டர் வந்து 200 மீட்டர் வந்தீங்கன்னா ரைட் சைடில் பச்சை கலர் ஷெட் போட்டிருக்கும், ரெண்டு மாடியில் சன் இன்ஸ்டன்ட் கிச்சன் பெரிய போர்டே இருக்கும். அதனால் நீங்கள் அட்ரஸ் தெரியலனா கூட கால் பண்ணி கேட்டுக்கலாம், தெளிவான நம்பர் கொடுத்துருக்கோம், ரெண்டு நம்பரில் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் லோக்கல்லே இருக்கிறோம், ஒரு 20 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இதாக வர முடியலன்னா ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் பஸ்ஸில் கூட வச்சு விட்டுலாங்க. நேரில் வந்தாலும் அதே மிஷின் தான் கொடுக்க போகிறோம், கொரியில் அனுப்பினாலும் அதை தான் கொடுக்க போகிறோம், பஸ்ஸில் வச்சாலும் அதான் பண்ண போகிறோம். என்னென்னா ஒரே ஒரு ஆண் அடிக்கிறதுனால தாங்க, அதுக்காக வேண்டிய ஸ்பெண்ட் பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே கொரிய சார்ஜ் ஒரு நாள் அதிகபட்சம் 2 நாளில் கிடச்சிருங்க. நம்ம கொரியரில் பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி சவுத் இந்தியா ஃபுல்லாகவும் கொரிய சார்ஜ் ஃப்ரீயாக பண்ணுறோம். என்ன அதர் ஸ்டேட்டுங்களும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி 5 ஸ்டேட்டுக்கு கொரிய சார்ஜ் ஃப்ரீ, 2-3 நாளில் போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவும் அனுப்பி கொடுத்துடலாங்க. சூப்பர், ஓகே ஓகே காஷ். இருந்தாலும் இந்த சேலம் ஈரோடுக்கான எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வரதாங்க அப்படின்னா டேரெக்டாக கூட வந்துக்கிறோம். அதே மாதிரி விஷயம்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்டர் ஹீட்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டால் போதும், நான் அந்த மாடலுடைய ஃபோட்டோ, வீடியோ, அக்கௌண்ட் டீட்டில் எல்லாமே அனுப்பித்தரங்க. கூகுள் பே, ஃபோன்பே பண்ணாலும் அக்கௌண்ட் இது கியூஆர் கோட் அனுப்பித்தரேன். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு அட்ரஸ் அனுப்பினா போதுங்க. சூப்பர், ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் வேணால் வாட்டர் ஹீட்னு போட்டால் போதும் வாட்ஸ்அப்பில். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விட்டு நான் உங்கள் அமீர் டாடா. பை பை, சி யூ. பை பை.